வெல்கம் டு மூவி அப்டேட்டர் மாரி 2. தனுஷாருக்கு இந்த வருஷத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஏற்கனவே தொடர்ந்து நிறைய படங்கள் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் ENPT அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்லேருந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு வர இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வட சென்னை, இந்த படங்கள் எல்லாமே தொடர்ந்து ரிலீஸ்க்கு வர இருக்குது இந்த இயரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷாருக்கு ரீசெண்டாக மாரி 2 ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்த தனுஷா தனக்கு எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு அண்ட் கூடிய விரைவிலேயே மாரி 2 படத்தோட ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்லியிருந்தார். அண்ட் இப்போ இந்த மாரி 2 படத்தோட டேரக்டர் பாலாஜி மோகன் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மாரி 2 படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டதாகவும் அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஷெடியூல் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஷெடியூலை முடித்தா இந்த மாரி 2 படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாரி 2 படத்தோட ரிலீஸ் மட்டும் இல்லாமல் ENPT அண்டு வட சென்னை அண்டு தனுஷோட ஹாலிவுட் படம், இந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்டு முக்கியமாக சொல்ல போனால் இந்த மாரி 2 படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மற்றும் கேரளாவில் நல்ல ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் இருக்கிற ஃபேமஸ் ஆக்டர் டொவினா தாமஸ் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி தனுஷ்க்கு ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு அஃபிஷியலாக இந்த படத்தோட டேரக்டர் இப்போ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே தனுஷோட மாரி ஃபஸ்ட் பார்ட்டும் இக் கொடுத்ததுனால ஃபேன்ஸும் இந்த செகண்ட் பார்ட்டை ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நீங்களும் ஏற்கனவே மாரியோட ஃபஸ்ட் பார்ட்டை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்க்கு மூவி அப்டேட்டர் .com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நன்றி.